Arunexello Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7888. Sir, you சார், படிப்பது எனக்கு ரொம்ப சுகமாக படிக்கிறேன், நான் புக் எடுத்தாலே ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கை தூக்கணும் பார்க்கலாம். ஒருத்தர் கூட இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் யாராவது ஒருத்தர் இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் சார் அப்படின்னு சொல்லுங்க. யார் சொல்லுவா? இப்போ தான் சார் சொன்னாங்க, பதற்றத்தை உடைத்து விட்டு யார் பயத்தை போக்கிக் கொண்டு தான் சொல்ல வந்ததை சொல்வானே ஆனால் அவனே முதன்மையாக அந்த வெற்றிப்படியை எடுத்து வைக்கிறான், வெற்றிக்கு முதல் படியை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இருந்துருச்சு, ஒரு மாணவர் கற்றல் கற்பித்தல் படித்தல், அதுவுமே வந்து ஒரு பெற்றோர் தான் சொல்றாரு, மாணவர் சொல்லல, ஆசிரியர் சாரி. ஒரே ஒரு மாணவர் இருந்துச்சு எனக்காக, சார் நான் எனக்கு இதை செய்யறது பிடிக்கும் அப்படின்னு, எதுவாக எது வேணா இருக்கலாம் சார், எனக்கு விளையாடுறது பிடிக்கும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும். சரி, ஓகே, யாருமே முன் வரல, இருந்தாலும் கூட ஒரு விஷயம் பிடித்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை செய்யும்போது எந்த ஒரு அழுப்புமே கட்டாது, சோம்பேறித்தனம் வராது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு மேட்ச் இருக்குது, ஒரு கேம் இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக எழுந்திரிச்சு போவோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னா முதலாவது அந்த புக்கை தொடும்போதே ஒரு ஒரு கோபமான, அதை பார்க்கும்போது என்னடா இதை படித்தாகணுமா அப்படின்ற ஒரு உணர்வோடு அதை எடுக்கும்போது எப்போதுமே அதை படிப்பது வந்து கசப்பாக தான் தெரியும். சந்தோஷமாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதைப் போலவே படிப்பதையும் பிடித்ததாக எடுத்துக்கொண்டு செய்தால் படிப்பது எப்போதுமே சுகமாகத்தான் இருக்கும். அதை அறுதியிட்டு கூற முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் படி படி படின்னு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறாரானால் அதில் ஏதோ இருக்குதானே, ஏதோ இருப்பதனால் மட்டுமே பெற்றோரும் ஆசிரியரும் அதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதில் ஏதோ இருக்குது, நம்ம படித்தாகணும், டென்த்து படிடாக்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்களா? டுவெல்த்து படி, டுவெல்த்து முடிச்சினா உனோட லைஃப் செட்டில் ஆயிரும் படி அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்ததா இப்போ சார் உயர்வுக்கு படி அப்படின்றீங்க, படிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா லைஃப் ஃபுல்லாக அப்படின்னா, படித்து கொண்டே இருந்தீர்களானால் நிச்சயமாக வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைத்த மாதிரியான வெற்றி கிடைக்கும். சார், படிக்காமல் நிறைய பேர் நல்லா இருக்காங்களே, எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் படித்தவர்கள்னு சொல்ல போனால் அப்படின்னா சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். படிக்காமல் உயர்வில் இருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான், படித்து உயரத்தில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகமானவர்கள். அதை உணர்ந்து கொண்டு படி, உயர்வுக்கு படி அப்படின்றாங்கன்னா தன்னுடைய உயர்வுக்காக நம்ம படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு மனசில் நிறுத்திட்டு சந்தோஷமாக அதை முதல்ல எடுத்து படிங்க. அது சத்தியமாக சலிப்பாக இருக்காது, ரொம்ப சுகமானதாக இருக்கும். காரல் மார்க்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு, காக் இன் த வீல் அப்படின்னு. எளிமையாக சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, ஒரு கார் கம்பெனி இருக்குது, அந்த கார் கம்பெனியில் வெவ்வேறு வேலைகளை வெவ்வேறு மனிதர்கள் செய்கிறார்கள். ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, ஒரு டயரை எடுத்து கழட்டி மாட்டுறது, டயரை எடுத்து அந்த காரில் வந்து அந்த மிஷின் மாட்டுறது. இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த டோர் நட்டு, அதை டோரை ஃபிட் பண்ணுற வேலை. இன்னொருத்தருக்கு ரூஃப், இன்னொருத்தருக்கு ஸ்டேரிங், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை, அதற்காக தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு மனிதரோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு வருட காலமோ ரெண்டு வருட காலமோ இந்த வேலையை விட்டு தூக்கிட்டா எனக்கு டயர் மாட்டுறது மட்டும்தான் தெரியும், டோர் மாட்டுறது மட்டும்தான் தெரியும், ரூஃப் செட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும், ஸ்டேரிங் பிடி சரியாக வைக்கிறது தான் தெரியும். ஆனால் காரை பற்றி முழுமையாக தெரியும் என்று கேட்டால் தெரியாது, அவர்களுக்கு தெரிந்தது அதுவானது மட்டுமாகத்தான் இருக்கும். ஆனால் சரியான படிப்பை தேர்ந்தெடுத்து அந்த காருடைய மெக்கானிசம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தனியாக உங்களை வேலைக்கு அமைத்தினால் கூட பரவாயில்லை, இரண்டு மூன்று வருட காலம் கழித்து உங்களை வேலையை விட்டு தூக்கினா கூட பரவாயில்லை, எனக்கு இதனுடைய ஃபுல் மெக்கானிசம் தெரியும், நான் வேறு இடத்துல போயும் என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றத இந்த எந்த கல்வி உணர்த்தது அப்படின்னா, ஸ்ட்ரீம்லைன் சூஸ் பண்ணும்போது, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது ஜென்ரலிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணணும். இதை திணிக்கலை, உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் படிக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு விஷயம், இப்போ டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே முதலாவது தான் எம்பிபிஎஸ் படிப்பாங்க, அடுத்ததான் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் படிப்பாங்க பிஜியில். எம்பிபிஎஸ் படிக்கும்போது
எல்லாமே படிச்சிருப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரி, பிசியாலஜி, அனாட்டமி எல்லாமே படித்து உடல் உறுப்புகள் பற்றி எல்லா எல்லாத்தையும் பற்றின ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலைசேஷன் படித்து இப்போ கார்டியாக் சர்ஜனாக இருக்கட்டும், ஒரு ஒரு ரிலேட்டடாக. அப்போ இதற்கும் உடம்பிற்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் அவருக்கு தெரியும். ஸோ ஜென்ரலிஸ்டிக்காக ஒன்று எடுத்து அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததாக கருதலாம். அந்த அப்ரோச்சில் நீங்களோட ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சரியானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சில பேருக்கு ஒரு காலகட்டம் சிச்சுவேஷன் உங்களை வேறு நிலைக்கு கொண்டு போயிடலாம். டுவெல்த்து முடித்தேன் சார், என்னால் என்னுடைய குடும்ப கஷ்டம், குடும்ப கஷ்டத்தில் ஏதோ ஒரு வேலை கிடைச்ச வேலையில் ஒரு 5,000-10,000 சம்பளம் என்னோடய அப்பா அம்மாவை பார்க்கணும், அதுக்காக போய் நான் அதில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ஏராளம். இப்போதைக்கு நம்முடைய கஷ்டத்தை துடைப்பதற்காக ஒரு 5,000-10,000 ஒரு வேலையில் சேர்றோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் போய் அதை ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய சம்பளம் எப்படி உயர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ போய் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் உயர்த்த முடியாது. அதனால் இப்போ கஷ்டப்படுங்க, படிங்க, ஏதோ ஒரு கிடைத்த வேலையில் சேர்ந்துருவோம் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஜென்ரலிஸ்டிக் டாபிக் எடுத்து படித்து அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ஒரு பெரிய லெவலில் போய் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வந்து சம்பளமும் நிறைவானதாக இருக்கும். நீங்கள் படித்து நம்மளாக முன்னேறி மனநிறைவோட பெற்றோர்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நல்ல சம்பளமாக இருக்கும், இன்க்ரிமெண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் சூஸ் பண்ணும்போது, ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமானதாகவே இருந்தால் கூட, எனக்கு இதுதான் சார் பேஷன் அப்படி இருந்தால் கூட அதில் ஒரு ஜென்ரலைஸாக ஃபஸ்ட்டு படித்து அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் போங்க. எடுத்த உடனே நான் ஸ்பெசிஃபிக்காக இதை படிச்சுட்டு இதில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும், உங்களுடைய தன்னம்பிக்கை இருந்தால் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு அட்வைஸு, நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இருக்காங்க, எந்தெந்த துறைகள் தேர்ந்தெடுக்கலாம், என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த மாணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அடுத்ததாக உங்கள் கூட நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அப்படி தானே? பெற்றோர்கள் கூட வந்திருக்காங்க இல்லையா? இல்லையா? வந்திருக்காங்க. நிறைய மாணவர்கள் நம்முடைய தாய் தந்தையை நினைத்து பார்த்து என்னுடைய உயர்வுக்காக படிக்க வேண்டும், என் தாய் தந்தையை ஒரு பெரிய இடத்தில் உயர்த்தி உட்கார வைக்க படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு கஷ்டமாக இருக்குமா? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்காது. எந்த ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தாயையும் தந்தையும் ஒரு பெரிய இடத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதற்காக உழைக்கிறார்களோ, அந்த உழைப்பு எப்போதுமே வீணாக போவதில்லை. அந்த வெற்றி எல்லா வெற்றியை விட ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும். அந்த வெற்றியில் நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டே சொன்னேன், பயம் அப்படின்றது, ஒரு பயத்தை போக்கணும் அப்படின்னா எஸ்வி சார் ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கல. என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். முன் வந்து அதை யார் பண்ணுறோமோ, யார் செய்கிறோமோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். யார் இப்போ அதை உதாசீனப்படுத்தி இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம்னு தட்டி விடுறீங்க அப்படின்னா அடுத்து பின்பு வாய்ப்பே வராமல் கூட போகலாம். ஸோ பயத்தை தூக்கி போடுங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருமே தப்பு பண்ணாமல் இருக்கிறது இல்லை. வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். சின்ன சின்ன தவறுகள் பண்ணி தான் ஸ்கூலில் ஆசிரியர்கள் கண்டித்தது, காலேஜில் ஆசிரியர்கள் கண்டித்து, பின்னாடி லைஃப் நிறைய லெசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கற்றுக்கொண்டு தவறுகள் செய்து தான் கற்றுக்கொண்டிருக்கோம். அதனால் முன் வந்து எதையுமே பயப்படாமல் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆசைப்படுங்கள், அதை செய்யுங்க. பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படுவோம், சின்ன விஷயங்களை பண்ணுறதுக்கு யாருமே முன் வருதில்லை. ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எஸ்பிசா இருக்காங்க, அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும், இப்போ உடம்பு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா போலீஸ் ஆயிடலாம். இந்த இடத்துல வந்து இப்போ சார் எஸ்பி சார் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதெல்லாம் படித்து விட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பாலிடிக்ஸ் தெரியணும், ஹிஸ்ட்ரி தெரியணும், ஜியாகிரபி தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும், ஜென்ரல் ஸ்டடிஸ், என்விரான்மெண்ட் தெரியணும், எல்லாத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஒரு என்னாகும் அப்படின்னா உங்களுடைய அறிவு அகண்டமாகும், ரொம்ப அதிகமாகும். ஒரு விஷயத்தை நீங்கள் கூட நோக்கும்போது, உற்று நோக்கும்போது, இதனால தான் இந்த ப்ராப்ளம், இந்த பொருளாதார ரீதியாக தான் இந்த எல்லண்டோ பிரச்சனை வந்திருக்கு, இதை இப்படி அணுகணும் அப்படின்னா அது சரியானதாக முடியும் அப்படின்னு நிறைய இடத்துல கைட் பண்ணுறதுக்காக, அதற்காக தான் அந்த ஜென்ரலிஸ்டிக்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை படிக்கும்போது
அந்த விஷயத்தை நீங்கள் சிறப்பாக கையாள முடியும். அடுத்த தள்ளி போடுறது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் இப்போ பண்ண மாட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற இது வந்து எல்லாருக்குமே உள்ளது தான். இன்றைக்கி உள்ளதை இன்றைக்கே முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். அது அடுத்தது நாளை அப்படின்றது வரவே வராது. அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த தள்ளி போடுதலில் மாற்றினீங்க, அப்படி மாற்றம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு வர முடியும். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எல்லாருமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தால் நம்மளை யாரும் டச் பண்ண மாட்டாங்க, நம்ம இதிலே இருந்துக்கிட்டோன்னா குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை விட்டுறலாம், கொஞ்சம் வெளியில் போனால் தானே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வெளியில் வர முடியாது. யார் ஒருவன் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இன்னும் பெரிதாக சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெற்றி வசப்படும். இந்த தமிழக அரசின் இந்த உயர்வுக்கு படி அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கெல்லாம் கிடைத்த வரம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல. இது மாதிரி ஐடியா மாவட்ட ஆட்சியரையோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையோ பார்க்குறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை. உங்களுக்கெல்லாம் அது கிடைத்திருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது நிச்சயமாக பண்ணலாம் இல்லையா, பண்ணலாம்ல, உயர்வுக்கு படிக்கலாமா? நிச்சயமாக அது உங்களது உயர்வுக்காக மட்டுமே உயர்வுக்கு படியுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.